மிகவும் மலிவான பரப்பப்படுகிற பொய்கள் விபச்சாரங்கள்ல ஒன்று என்னன்னா, உயிரோடு இருப்பவரை இறந்தவராக சொல்லுவது. இன்டர்நெட் அல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தி காட்டு தீயாய் பரவியது. பொதுவாக உண்மையை விட வேகமாக போகும் வதந்திகள். அது அடிப்படையில் நபிகள் அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தி பரவி அது மிகப்பெரிய எதிர்விளைவுகளை, தாக்கங்களை, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கான பின்னடைவை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் மார்க்க ரீதியாக ஆராயாமல் ஒரு செய்திகளை சொல்லக்கூடாது, பகிரக்கூடாது, பரப்பக்கூடாது, பேசக்கூடாது, முடிந்தால் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து கேட்கவும் கூடாது. ஹுதைபிய்யா உடன்படிக்கை நடந்த போது பேச்சுவார்த்தை நடத்த போல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மௌத்தாகி விட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை பூர வதந்தி. எல்லா காலத்திலேயும் வதந்தியை பரப்ப ஒரு குழு இருந்து கொண்டே இருக்கும். அது இந்த வலைத்தளங்களின் வருகைக்கு பிறகு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு 80 வயதை தாண்டிய பெரியவர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவை இவர்கள் குர்ஆன் ஓதுகிற போது கொடுவாளால் கொடியவர்கள் கொண்டார்களே, அதற்கு பின்னால் என்ன வரலாறு என்று நினைக்கிறீர்கள்? ஒரே ஒரு பொய் செய்தி தான். அந்த பொய் செய்தி, உஸ்மான் சரியானவர் அல்ல, உஸ்மான் நீதமாக நடப்பவர் அல்ல, பல்வேறு காரணங்களை புனைந்து அதை இட்டு கட்டி மக்களிடத்தில் அதை பரப்பி அந்த செய்தியை நம்பிய ஒரு குழு தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்தது. இப்படி துவக்க காலத்திலே இருந்து பல்வேறு பின்னடைவுகளுக்கும் காரணம் என்னவென்றால், இல்லாத பொல்லாத செய்திகளை பேசுவது. சில நேரம் ஏதாவது ஒரு செய்தியை போட்டு பேசி ஆராயாமல் சொல்லுகிற போது அது மிகப்பெரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்திவிடும். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு சின்ன விளக்கம். அது வதந்திகள் எவ்வளவு தூரம் பெரிய வேலையை செய்தது என்பதற்கான செய்தி அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் நஜ்ம் சூராவை ஓதினார்கள். அந்நஜ்ம் சூரா கஅபத்துல்லாவிலே வைத்து ஓதினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பப்ளிக்ல முதல் முதல்ல ஓதப்பட்ட சூரா அந்நஜ்ம் சூரா. அதுக்கு முன்னாடி எல்லாம் மறைச்சு மறைச்சு தான் ஓதுனாங்க. பப்ளிக்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள் அந்நஜ்ம் சூரா. வாசித்தவர்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அழகான வசனங்களை உள்ளடக்கிய சூரா. அதனுடைய கடைசி போக போக திருக்குறானுடைய வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு உச்சகட்டமாக இலக்கியம் இழையோடும் வசனங்கள் அங்கே இருக்கும். ஓதிக்கொண்டே போக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூராவுடைய கடைசியில் சஜிதா வரும். சஜிதா வந்த உடனே சஜிதா செஞ்சிருவாங்க. எதிரில் கேட்டு கொண்டிருந்த சஹாபாக்கள் சஜிதா செஞ்சிருவாங்க. இவர்களை தாக்குவதற்காக வந்த எதிரிகளும் அந்த இலக்கியத்தில் மயங்கி சஜிதா செய்து விடுவார். இது அல் குர்ஆனுடைய ஆற்றல். எதிரிகளின் உள்ளத்தை கூட ஈர்த்துவிடும் பேராற்றல் கொண்டது அருள்மறை குர்ஆனுடைய அற்புத வசனங்கள். சஜிதா செய்த ஒரு நொடிதான், சுதாரித்து விட்டான், உடனே எழுந்து விட்டான். இது என்ன, நம்மளே சஜிதா செய்யறோம், முஸ்லிம்களோடு உடன்பிடுவதை போலல்லவா இருக்கிறது என்று திடீரென்று வேகப்பட்டவன் எழுந்து விட்டான். இந்த ஒரு நிமிஷம் கேப்பில் ஒரு ஆள் பார்த்துட்டார், பரவாயில்ல எல்லாம் சுமூகம் ஆயிடுச்சு போல தெரியுது, நபிகள் நாயகம் சஜிதா செய்கிறார்கள், தோழர்கள் சஜிதா செய்கிறார்கள், அதோ அங்கே எதிரிகளும் சஜிதா செய்தார்கள், மக்காவிலே சமூகங்களுக்கிடையில் சுமூகம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனார். ஒரு நொடி தான் பார்த்தார், இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுதான் பூரா விஷயமும் விளங்கியிருக்கும். அவன் உடனடியாக எழுந்தான், தாக்கினான், அடித்தான், அதெல்லாம் அவருக்கு பார்க்கல. அந்த ஒரு நொடி சஜிதாவை பார்த்தவர் அப்படியே போனார். போனவர் போய் 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 ஹபஷாவுக்கு போய்விட்டார். அங்கே இங்கே சரியாக தொழ முடியாததால், ஓத முடியாததால் புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சுமார் 40 குடும்பங்கள் அவங்கள்ட்ட போய், இனிமேலும் நீங்கள் ஏன் இங்கே இருக்கணும், மக்கள நிலைமையெல்லாம் சரியாக போயிடுச்சு, என் கண்ணால் பார்த்துட்டு வர்றேன், நபிகள் நாயகம் சஜிதா ஆயத்து ஓத, எதிரிகள் எல்லாம் சஜிதா செய்தார்கள், என் கண்ணால் பார்த்தேன், இப்போ நல்ல நிலைமை திரும்பிட்டதுனால நீங்கள் ஊருக்கு போயிடலான்னு சொன்ன உடனே ஹிஜ்ரத்துக்கு போனவர்கள் பொட்டி படுக்கையோடு வந்து விட்டார்கள். பொட்டி படுக்கையோடு வந்து விட்டார்கள். வந்து பார்த்தா நிலைமையெல்லாம் மாறலை. சொல்லப்போனால் முன்பை விட வேகமாக இருக்கிறது.
சூரா அர் ரஹ்மானை ஓதி அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு காதில் அறையப்பட்டு ஜப்பு கிளியும் வரை அடிக்கப்பட்டார்கள். இப்போ நிலைமை மாறினதா ஒருத்தர் சொன்னார், ஒரு நிமிஷம் கண்ணில் பார்த்துட்டு அவர் விட்ட அறிக்கை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு குழுவை கொண்டு வந்து விட்டார். அதுக்கப்புறம் மீண்டும் பல பேரும் சேர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இரண்டாவது முறையாக அபிசீனியாவுக்கு போனார்கள் என்பதை பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்று நூல்களில் அபிசீனியாவை நோக்கிய இரண்டாவது ஹிஜ்ரத் என்று இந்த விஷயத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன தெரிகிறது? ஆராயாமல் செய்திகளை எதையாவது பட்டுன்னு பரப்பிவிடுகிற போது நிறைய பின்விளைவுகளை தாக்கத்தை அவைகளை ஏற்படுத்தும். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை உண்மைத்தன்மை தெரியாமல் நம்பகத்தன்மை தெரியாமல் எந்த செய்திகளையும் பரப்பக்கூடாது.